2019 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வருஷம் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த கான்டெக்ஸ்ட்ல நான் ஏன் சொல்கிறேன்னா, கேம் சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி வந்து நெட்ஃப்ளிக்ஸில் லான்ச் பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நடந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக வந்து நிறையா பேர் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ரொம்ப சரி அப்படின்னு பேசினாங்க. ஒரு சாரார் வந்து இல்லை இது வந்து ரொம்ப தவறு அப்படின்னும் பேசினாங்க. சரி, இந்த படத்தில் அப்படி என்ன பேசினாங்க, ஏன் வந்து இவ்வளோ ஹைப் கிரியேட் ஆச்சு அப்படின்ற எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல ஏன் வந்து இவ்வளோ நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள் ஏன் அப்படின்னா, இதில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அர்னால்டா இருக்கலாம், இல்லை வந்து ஜேம்ஸ் கேமரூன், ஜாக்கி ஜான், ஜோகோவிச் டென்னிஸில் ஒரு பெரிய ஜாம்பவான், அப்புறம் லிவிஸ் ஹாமில்டன், இது மாதிரி பெரிய பெரிய துறைகளிலிருந்து எல்லா ஜாம்பவான்களுமே வந்து இந்த படத்துக்காக வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அதே காலகட்டங்களில் செப்டம்பர் அக்டோபரில் இந்த படம் 2019 வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா விராட் கோலி கூட நானும் வந்து ஒரு வீகனாக மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துடைய இம்பேக்ட் வந்து அந்தளவுக்கு இருந்துச்சு. அதனால தான் வந்து இதுக்கான பேக்லாஷ் வந்து நிறையாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். பேக்லாஷ் மெயினாக வந்து இந்த படத்தினால யார் வந்து அகேன்ஸ்டாக பேசினாங்க, ஏன் வந்து இவ்வளோ ஒரு விஷயமா நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், அதாவது ஆன்லைனில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஆட்கள். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, குறிப்பாக ஜோரோஹனுடைய ஷோவில் வந்து இந்த கேம் சேஞ்சர்ஸை பற்றி அங்கே அதில் நடிச்சிருந்த ஆட்களை கூப்பிட்டு வந்து ஒரு எபிசோடே பண்ணாங்க. அதுவும் வந்து நிறையா பேக்லாஷ் ஆயிடுச்சு. நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஜோரோஹன் மாதிரியான அந்த எபிசோட்ஸ், அந்த பாட்காஸ்ட் எல்லாமே வந்து யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, பச்சர் பாக்ஸ் அப்படின்னு ஒரு மீட் இண்டஸ்ட்ரியை சார்ந்த ஒரு நிறுவனம் தான் பண்ணுது. ஸோ அவங்க ஆப்வியஸ்லி வந்து மீட் கன்சம்ஷனை ப்ரொமோட் பண்ண தான் செய்வாங்க. வேறஸ் மற்றவங்க இந்த சினிமா இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தவங்க பார்த்தோம் அப்படின்னா, எல்லோரும் வேறு வேறு டொமைன்லேருந்து வந்தால் கூட அவங்க எல்லாருமே ஒரு காலகட்டம், இல்லை மெஜாரிட்டி ஆஃப் தியர் லைஃப்ஸ் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா கூட, இன்றைக்கி ஒரு ரியலைசேஷன் வந்து சரி இனிமேல் வந்து வெஜிடேரியனுக்கு மாறணும், அதுலேயும் வந்து வீகனாக நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு காஷியஸான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த டாக்குமெண்ட்ரியில் இருந்த ஒரு சில ஹைலைட்டடான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ டெஃபினட்டாக ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். இந்த வீடியோவும் அதுக்கப்புறமாவும் வந்து பாருங்கள், நான் சொல்கிறது சரியா தப்பா அப்படின்றது உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெஜிடேரியனை கம்ப்ளீட்டாக தவிர்த்துருங்க. உங்களுடைய உணவு முறையில் வந்து நிறைய பிளான்ஸை வந்து சேர்த்துக்கோங்க, அதாவது பிளான் பேஸ்ட் டயட்டாக எடுத்துக்கோங்க, நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கோங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், அதாவது நிறைய அத்லெட்ஸும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆட்களையும் வந்து இதில் ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா, மார்கன் மிட்சல் அப்படின்ற அந்த லேடி ஒரு வீகனாக அவங்க வந்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா 2 முறை வந்து 400 மீட்டர் ரேஸில் வந்து அவங்க வந்து சாம்பியன்ஷிப் வந்து தட்டிக்கிட்டு போயிருக்காங்க. அப்புறம் பேட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெயிட் லிஃப்டர், அவர் பார்த்தா வேர்ல்ட்ஸ் அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து 2005 வந்து நான்வெஜ் சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக தவிர்த்துட்டாரு, விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா ஹி ஹஸ் கான் ஆன் டு மேக் 4 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த இதை எல்லாமே வந்து இதில் காமிச்சிருக்கிறாரு. அவரும் வந்து பேசுறது, அவருடைய பைட்ஸ் எல்லாமே வந்து அந்த டாக்குமெண்ட்ல அவங்களால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, பாக்ஸிங்ல இருந்து ஆட்கள், அப்புறம் வெயிட் லிஃப்டிங் நேரம் சொன்ன மாதிரி, அப்புறம் ரன்னிங், சைக்கிளிங், இது மாதிரி என்டியூரன்ஸ் காமிக்கக்கூடிய எல்லா துறைகள்லேருந்தையும் வந்து ஆட்களை வந்து ஃபீச்சர் பண்ணி இதில் காமிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாருமே ஒரு காலகட்டம் வரைக்கும் நான்வெஜ் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் இப்போ கம்ப்ளீட்டாக வெஜிடேரியன், குறிப்பாக அதையும் வந்து வீகனாக மாறி இருக்கிறாங்க அப்படின்றது ஹைலைட்டான ஒரு விஷயம் அந்த இடத்துல. அப்புறம் ஒரு சில இடத்துல அந்த டாக்குமெண்ட்ரிலே வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்லுவாங்களே, அதில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அலாமிங்காக 67% ஃபயர் ஃபைட்டர்ஸ், அதாவது வந்து இங்கே ஃபயர் என்ஜின்லலாம் வேலை செய்கிறாங்களே அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில், ஸோ அவங்க இறக்கிறதுக்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து வேலை செய்யக்குள்ளேயே டியூட்டியில் இருக்கக்குள்ளேயே 67% இந்த எம்ப்ளாயீஸ் வந்து ஹார்ட் டிசீஸ்னால இறந்து போகிறாங்க அப்படின்றது யூஎஸில் அவங்கக்கிட்ட இருக்கிற டேட்டா, ரொம்ப அலாமிங்காக இருக்குது. நம்ம ஊர்லேயும் வந்து 75%க்கு அதிகமான ஆட்கள் வந்து ஹார்ட் டிசீஸ்னால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னதாக வந்து கு சிவராமன் நிறையா வீடியோஸில் வந்து யூடியூப்லேயே நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ வந்து பிளான் பேஸ்ட் டயட்டில் வந்து நிறைய இருக்கிற பாசிட்டிவ்ஸை வந்து ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸை அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, பிளான் பேஸ்ட் டயட்டில்
64% ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. வெரஸ் அனிமல் டயட்டில் வந்து கம்பேர் பண்ணக்குள்ளே பிளான்ட் பேஸ்டு ஃபுட்டில் 64% மோர் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் டிசீஸ் வந்து 55% வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோம்னா, நம்ம வந்து ஹியூமன்ஸ் வந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அதே வந்து கார்னிவர்ஸ், அதாவது வந்து இந்த புல்லால் உண்ணக்கூடிய அந்த விலங்கினங்கள் இருக்குல்ல, அதுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டான டைஜஸ்டிவ் ட்ராக் தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம எவல்யூஷன் வைஸ் நம்ம சொல்கிறோம்ல, நம்ம வந்து குரங்கிலிருந்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொரிலாஸை நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாமே வந்து 99% வந்து ஹியூமன்ஸ் அண்ட் கொரிலாஸ் ஆர் த சேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொரிலா வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, 2 செகண்ட்லேயே வந்து ஆளை காலி பண்ணிவிடும்ல, எல்லாருக்குமே தெரியும் அது. ஆனால் கொரிலாஸ் வந்து நான் வெஜிடேரியனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது மட்டும் கிடையாது, வேறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிஃபண்ட், அதாவது எல்லா லேண்டில் இருக்கிற மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொரிலா, எலிஃபண்ட், ரைனோசரஸில் வந்து குதிரை, இது எல்லாமே வந்து வெஜிடேரியன் தான். ஆனால் நம்ம வந்து ஏன் திரும்ப திரும்ப நம்ம வந்து நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறோம், இல்லை பால் முட்டை இது மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரி அது மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டாக்குமெண்ட்ரிலே சொன்ன விஷயத்தையே நான் சொல்கிறேன். என்னென்னா, ஸ்மோக்கிங் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் 1950s 1960s வரைக்கும் வந்து ஸ்மோக்கிங்னால வந்து எந்த ஒரு கேன்சருமே வரலை அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேக்கான ரிசர்ச்லாம் பண்ணி அதை வந்து மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. அது வரைக்கும் டிவி கமர்ஷியல்ஸில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரிய செலிபிரிட்டிஸ், டாக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, என்டோர்ஸ் பண்ணுவாங்க, இது வந்து பண்ணுங்கள் இது வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து என்டோர்ஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய ஏர்லி 50s and 60s வந்து இறந்து போனது எல்லாமே வந்து ரெக்கார்டாகவே இருக்குது. இன்றைக்கி அது என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறமா நிறையா ஸ்டடீஸ் வந்து ஸ்மோக்கிங்னால தான் வந்து கேன்சர் உருவாகுது அப்படின்றது நிறையா ஸ்டடீஸில் ப்ரூவ் ஆனதுக்கப்புறமா, டிவிசிஸ்லாம் நீங்கள் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாட்டிலையுமே வந்து ரெகுலேஷன்ஸ் வந்துருச்சு, அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு ரெகுலேஷன் இருக்குது. ஆனால் உணவுன்னு வரக்குள்ள உணவுக்குன்னு பெரிய ரெகுலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் கிடையாது. இப்போ அங்கே இருந்த முதலாளிகள் வந்து அப்படியே வந்து இப்போ உணவுக்கு மாறிட்டாங்க. அன்றைக்கி என்னென்ன மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாங்களோ இன்றைக்கி அதே டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த உணவு நிறுவனங்கள் வந்து செய்கிறாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இந்த உணவு நிறுவனங்களில் குறிப்பாக வந்து இந்த மீட் இண்டஸ்ட்ரி, அதாவது வந்து ஃபுட் அண்ட் மீட் இண்டஸ்ட்ரி வந்து செய்கிறாங்க அப்படின்றது தான். இந்த வீடியோவில் இந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு சில ப்ரோ, அதாவது நெகட்டிவ்ஸுமே இருக்குது. என்ன நெகட்டிவ் அப்படின்னா, ஜங்க் ஃபுட்டை பற்றி பெருசாக வந்து இவங்க கவரே பண்ணல. அது மட்டும் இல்லாமல் சீட் ஆயில்ஸ், அதாவது வந்து நம்ம ஊரில் சொல்கிற அந்த ரிஃபைன்டு ஆயில்ஸ்லாம் நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறோம், அதோடைய இம்பேக்ட் வந்து என்னவாக இருக்கும், நம்மளுடைய ஹியூமன்ஸ் மேலே என்னவாக இருக்கும் அப்படின்ற இதுவே டச்சே பண்ணல அவங்க. வெறும் வந்து அவங்க இன்ஃபேக்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஜங்க் ஃபுட்டை பற்றி அவங்க பேசாதது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து வீகன் ஜங்க் ஃபுட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு சில கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து அந்த டாக்குமெண்ட்ரியில் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஃபைனலாக நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கக்குள்ள நம்மளுக்கு புரியறது ஒன்று தான், நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் என் கூட தேங்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த உணவு விற்கிற இந்த நிறுவனங்கள் இருக்குல்ல, ஃபுட் அண்ட் மீட் கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்க டெஃபினட்டாக ஜெயிக்க தான் போகிறாங்க. ஏன்னா என் கஸ்டமரை அவங்க ஆல்ரெடி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் நான் சாப்பிட்றது சரி தான், வெஜிடேரியன் தான் சரி அப்படின்னு ஒரு பாதி பேரும், நான் வெஜிடேரியன் தான் சரி அப்படின்னு பாதி பேரும் பேச போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு சேல்ஸ் வந்து ஒன்றும் இம்பேக்ட் ஆக போகிறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலாக சாப்பிட்டோன்னா அது இம்பேக்ட் நம்ம உடம்பை பாதிக்க போகுதா இல்லையா அப்படின்றது அவங்கவுங்களுக்கு தெரியும். இப்போ இன்கேஸ் பாதிக்கப்பட போகுது அப்படின்னா, ட்ரக் கம்பெனிஸ் வந்து அதனால் வந்து அவங்களுடைய மருந்துகளை வந்து பெரிய அளவில் மார்க்கெட் பண்ணுவாங்க, ஸோ அவங்களும் ஜெயிச்சிருவாங்க. அப்புறம் மீடியா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு டாக்டரை 10 டாக்டர்ஸ் வந்து 10 ஷோ பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஒரு டாக்டர் வந்து இதுதான் சரி அப்படின்னு சொல்லுவார், இன்னொரு டாக்டர் அதுதான் சரின்னுவார், இன்னொரு டாக்டர் வந்து எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னுவார், இன்னொரு டாக்டர் வந்து இது ப்ரூவே பண்ணப்படலை அப்படின்னுவார். ஸோ இதெல்லாமே வந்து கன்ஃபியூஷன். ஸோ இதெல்லாமே வந்து ஃபண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மீட் இண்டஸ்ட்ரி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். குறிப்பாக நம்ம வந்து எப்படி கிளியராக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையுமே உங்களுடைய காய்கறியை உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிறுவனமாவது வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அரசாங்கமும் வந்து பெருசாக சொல்லாது, நம்ம ஊருன்னு கிடையாது, அக்ராஸ் த வேர்ல்டு அப்படி தான். அதே மாதிரி தான்
எந்த காலகட்டமாக இருந்தாலும் இந்த நான் வெஜிடேரியனுக்கு மட்டும் வந்து திரும்ப திரும்ப டிவி கமர்ஷியல்ஸ் வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஃப்ரைட் சிக்கனாக இருக்கலாம், இல்லை வந்து அது கூட போகக்கூடிய ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கலாம், இது எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன், நீங்கள் வந்து இப்போ ஒரு பால் எடுத்துக்கோங்க, ஒரு தயிர் எடுத்துக்கோங்க, அது கூட நம்ம ஊர்லேயே எவ்வளோ விளம்பரங்கள் இருக்கா. அப்போ யூஎஸ் மாதிரியான நாடுகளில் இன்னும் 10x வந்து விளம்பரங்கள் இருக்கும். இந்த பர்டிகுலர் பால், மோர், தயிர், முட்டை, இது எல்லாத்துக்குமே இருக்கும். இங்கே தமிழகத்துலேயே நான் சொல்கிறேன் எவ்வளோ விளம்பரங்கள் வருது, தயிருக்கு மட்டுமே வருது, சீஸ்க்கு வருது, பன்னீருக்கு வருது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ பலமான ஒரு இண்டஸ்ட்ரி. உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அதனால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா என் கஸ்டமர் நம்ம மட்டும்தான். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கேம் சேஞ்சர்ஸ் டாக்குமெண்ட்ரி வந்து போய் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை என் கூட தயங்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பில் உங்கள் எல்லாரையும் கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஃபுல்லிஷ் சேனல். நன்றி, வணக்கம்.